பாரு பாரு நல்லா பாரு சாய் செந்து ஸ்டுடியோ சேனலை பாரு குட்டீஸ் முதல் பெருசு வர எல்லாரும் சாய் செந்து ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பாரு இதே மாதிரி இந்த 2022 வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு சாய் செந்து ஸ்டுடியோ. ஏனுங்க அம்மி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அண்ட் சாரி நியூ இயர். லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. 2022 இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இயர் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். அது கூட சேர்ந்து இன்னொரு செலிப்ரேஷனும் பார்க்க போகிறோம். அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாங்களா? இந்த 2022 பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போது நடந்துகிட்ருக்கிற இந்த ஜான்வரி மந்த் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும், அடுத்து அடுத்து நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஹாப்பியான லைஃப், ஆரோக்கியமான லைஃப் இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிவிட்டு, பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வானம் பாடு என் வாழ்விலே சூரியோதயம், வண்ண பூங்குயில் பாடினார் சந்திரோதயம், ஒரு சிலையில் பாதி நான் பாட அதில் உயிரும் வந்து நடமாட, ஒரு செடியில் பாதி நான் பாட அதில் ரோஜா பூக்கள் பூத்தாட, வானவில் வந்தது வசந்தமும் வந்தது பாட்டுக்கள் கேட்பதற்கு, வானவில் வந்தது வசந்தமும் வந்தது பாட்டுக்கள் கேட்பதற்கு, வானம் பாடி என் வாழ்விலே சூரியோதயம், வண்ண பூங்குயில் பாடினார் சந்திரோதயம், திரும்பும் எந்த திசையிலும் பாடல்கள் கேட்குமே, விரும்பும் நேர வரிசையிலே குயில்களும் சேருமே, உதிர்ந்து விடும் இலைகள் எல்லாமே பாடல்கள் கேட்டபடி, இலைகளுக்கே திரும்புதடி அந்த இயற்கையும் வயக்குதடி, பாலைவனங்களே எந்த பாடல்கள் சோழையடி, மனசுக்கு மனசு பாலங்கள் போட பாட்டுக்கள் போதுமடி, வானம் பாடி என் வாழ்விலே சூரியோதயம், வண்ண பூங்குயில் பாடினார் சந்திரோதயம், வாசல் தேடி வந்ததடி சொர்க்கமே சொர்க்கமே, வானம் கூட தொட்டுவிடும் தூரமே தூரமே, கனவுகளின் பெயர் எழுதி ஒரு தேவதை வாங்கி கொண்டார், நிமிடத்திற்கு ஒன்று என அந்த கனவுகள் பலிக்க வைத்தாள், கோவில் மணிகளே என்னை வாழ்த்திட ஒளி கொடுங்கள், மெல்லிசை ராஜ்யம் என் வசமானது பூமலை பொழிகிறது, வானம் பாடி என் வாழ்விலே சூரியோதயம், வண்ண பூங்குயில் பாடினார் சந்திரோதயம், ஒரு சிலையில் பாதி நான் பாட அதில் உயிரும் வந்து நடமாட, ஒரு செடியில் பாதி நான் பாட அதில் ரோஜா பூக்கள் பூத்தாட, வானவில் வந்தது வசந்தமும் வந்தது பாட்டுக்கள் கேட்பதற்கு, வானவில் வந்தது வசந்தமும் வந்தது பாட்டுக்கள் கேட்பதற்கு, லால லால ஆஹ்
அண்ணா இங்கிட்டு. வெண்பொங்கல் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிடலான்ட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் நான். அரிசி எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஆச்சுங்க. ரெண்டு டம்ளருக்கு நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே டம்ளரில் தான் நான் வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 4-5 விசில் வந்து விட்டுடலாம். இது குறைவாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் வெண்பொங்கல். இப்போது குக்கர் விசில் எல்லாம் வந்து போட்டு மூடி வச்சுக்கிறேன். அடுத்தது நெய் ஆட் பண்ணி நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நான் லைட்டாக தட்டி போட்டிருக்கேன். மிளகு பொரிஞ்சதுக்கு அடுத்தது நம்ம ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பொரிஞ்சதுக்கு அடுத்து அப்புறமா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் நெய்யில் ஃப்ரை ஆகிற வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெண்பொங்கல் நம்ம செய்கிறப்போ இதை வந்து ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நான் வந்து இது கூட பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடைசியாக இறக்க போகிற டைம் பெருங்காய பொடியை வந்து ஆட் பண்ணுங்கள். பெருங்காய பொடி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்குங்க. நான் வந்து முந்திரி கடைசியாக தான் வந்து தாளித்து போடுவேன். பாருங்கள் நல்லா குறைவாக வந்திருக்கு பொங்கல். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம முந்திரி வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு முந்திரி வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கலர்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அடுத்தது நான் உளுந்தம் வடை பண்ணுறதுக்கு உளுந்து வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது கூட அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சாமி கும்பிட்றப்போ இது மாதிரி நியூ இயர் ஏதோ ஃபெஸ்டிவல் அப்போ கும்பிட்றப்போ நம்ம இந்த மாதிரி நெய்வேத்தியம் ஏதாவது வச்சு சாமி கும்பிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வந்தால் தாங்க வடை நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்களா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. வடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது வடை. தேவையான அளவு வடை
போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாயசம் வந்து நான் பண்ணேன். பால் பாயசம் எல்லாமே ஃபுல் வீடியோ வந்து எனக்கு காட்ட டைம் இல்லைங்க. பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நியூ இயர் அப்போ நான் எப்போவுமே கல் உப்பு மஞ்சள் பருப்பு பால் இதை வச்சு நான் சாமி கும்பிடுவேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இந்த இயர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே நம்ம வியூஸ் எல்லாருமே என்ன செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டேங்க இன்னைக்கு. அதனால் நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். ஃபுல் வீடியோ இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு 10 பேருக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். கேக் வெட்ட ரெடி ஆயாச்சுங்க. ஈவினிங் பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. சுஜாதா அம்மாக்கு இல்லைனாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாடியிருக்கேன். இந்த பாட்டு எப்படி இருந்ததுன்னு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எழுந்திரிச்சு ஓடி போகிற அளவுக்கு இருக்காதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.